ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 360 370 ஃபார்மஸ்ட்டை பேசியிருப்பேன் நான். அதில் எனக்கு மருந்து அடிக்காமல் ஃபார்மஸ் கிடச்சது இப்போ ஒரு 4-5 பேர் தான் கிடச்சிருக்காங்க. அவங்ககிட்டருந்து தான் வாங்கி பண்ணிக்கிட்டேன். ஆமாம், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்க வந்து இப்போ பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள வரையில் எல்லாருமே வந்து காலையில் நம்ம டீ காஃபி குடிப்போம். அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து இதை வந்து ஹெல்த்தியாக குடிக்கலாம். இப்போது என்னென்னா இது வந்து நம்ம பவுடர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு இது இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் இது வந்து பவுடராக போட்டு வச்சுருக்கேன். நம்ம பவுடர் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் இருக்குது. ஆமாம், ஓப்பன் பண்ணால் நிறைய பேர் கேட்பாங்க என்ன கலரில் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நேட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் நிறுவனத்தோட ஃபவுண்டர் திருமதி சிவசத்யா நம்ம கூட இருக்காங்க. இவங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டர்பிரனராக இருந்து இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறியிருக்காங்க. இவங்களோட இந்த பிஸ்னஸ் பயணம் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன, அதால் என்ன பலன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா நேந்திரம் அப்படின்றத வச்சு தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த நேந்திரத்தை வச்சு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு உமனாக நீங்கள் இருந்து ஆண்டர்பிரனராக மாறியிருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது, அது எப்படி இந்த எண்ணம் வந்தது, எப்படி நீங்கள் ஆண்டர்பிரனராக மாறினீங்க, அந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள். என் பேர் சிவசத்யா, நான் தான் இந்த ஃபவுண்டர் ஆஃப் நேட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு யோசனையே இல்லை. நான் என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். இந்த நேச்சுரலாக படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். என்னோடய பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கா, பையன் வந்து இப்போ தான் 4 இயர்ஸ். அவர் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர்டாக பிறந்தார். ஸோ அவருக்கு வந்து ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மாமி சொன்னாங்க, ப்ரீ மெச்சூர் பேபி 1.3 kg தான் இருந்தால் வெயிட் ஏறல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ நீ வந்து நேந்திரமில் வந்து கூல் காய்ச்சி கொடுமா, நேந்திரம் பவுடர் கொடு அப்படின்ட்டு. அவர் வீட்டுக்கு வந்து ஒரு 20 டேஸ்லேயே கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கல. ஸோ நானே என் பக்கத்தோரத்தில் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணேன். அது ப்ரிப்பேர் பண்ண குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணேன், ஃப்ரெண்டோட குழந்தைங்களுக்கு, தென் ரிலேஷனுக்கு, அந்த மாதிரிலாம். அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது ஆமாம், அவங்க வந்து நேந்திரம் இப்போ நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் என் பையன் நல்லா மோஷன் போகிறான்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து நல்லா சாப்பிட்றான்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தங்க வந்து சளி காய்ச்சல்லாம் இப்போ அதிகமாக இல்லைம்மா, என்ன நீ பவுடர் கொடுத்த அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த நேந்திரமில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுலேருந்து தான் நம்ம இந்த பிஸ்னஸ் வந்தது. ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு தாட் வந்துருச்சு, இது நல்லா இருக்கே விஷயம், புதுசாகவும் இருக்குது, ரேர் தானே இது, நேந்திரமில் யார் ப்ராடக்ட் பண்ணுறாரு, ரேர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 இயர்ன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்குல்ல, என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஆமாம்மாங்க, நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு. ஒன்று பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அது கம்பெனி நேம் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் நான் பிராண்டு செலக்ட் பண்ணுறதுலேருந்து, இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு காய் கிடைக்கிறதுல பெரிய சேலஞ்சு. நான் வந்து 100% ஆர்கானிக்காக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 360 370 ஃபார்மர்ஸ்ட்டை பேசியிருப்பேன் நான். அதில் எனக்கு மருந்து அடிக்காமல் ஃபார்மர்ஸ் கிடைச்சது இப்போ ஒரு 4-5 பேர் தான் கிடைச்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். நேரடியாக தமிழ்நாடு தான்? ஆமாம், தமிழ்நாட்டில் தாளவாடி, தென் கோயம்புத்தூர், சூலூர் அந்த மாதிரி இதில் வாங்கிட்டுருக்கேன். அப்போ அது வந்து எனக்கு அவ்வளோ எம்ப்ளாயிஸ், ஏன்னா பிஸ்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கான ரா மெட்டீரியல் கிடைக்கிறதுல எனக்கு அவ்வளோ சேலஞ்சு இருந்தது. தென் ஃபேமிலியிலையும் எனக்கு நிறைய சேலஞ்சு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசுறது, தென் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கறது, இந்த இதுலேயே இருக்கும்போது அதிகமாக டைம் ஸ்பெண்ட். ஆமாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என் பையனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன் நான். நான் இதுலேயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாமல் இதாகிட்டேன். அப்போ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், எங்கள் அம்மாவாகட்டும், என் பொண்ணு எல்லாருமே என்னம்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனேவே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பாங்க, அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி தான் ஒரு சில டைம்லாம் கம்மி பிஸ்னஸ் விட்டுறலாமா அப்படிங்கிற தாட்டுக்கும் போயிட்டு தான் வந்தேன் நான். ஓகே, அதை தாண்டி இப்போ வெற்றி பயணமாக போயிட்டுருக்கா? ஆமாம், பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு சில ஸ்டால்ஸு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போட ஆரம்பித்தேன் என்னோட. ஓகே,
ஒரு உமன் குரூப் என்டர்பிரனர் குரூப் இருக்குது. அவங்க மூலிமா கொஞ்சம் ஸ்டால்ஸ் போட ஆரம்பித்தேன். கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து கொடிசியாவில் போட்டிருந்தாங்க, அங்கேயும் வந்து நான் போட்டேன். இந்த மாதிரி வந்து போடும்போது எனக்கு உள்ள நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, இந்த ப்ராடக்ட் புதுசாக இருக்கே, இது வந்து நான் இதுவரையில் கேள்விப்பட்டதே இல்லையே, இதில் இவ்வளோ நான் பெனிஃபிட்ஸை சொல்ல ஆரம்பிக்கும் போது இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வர ஆரம்பிச்சு. கண்டிப்பாக இதை வந்து நம்ம மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் ரிசர்ச்சுங்கிறது எனக்கு ரொம்பவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஆமாம், நான் இது தான் வந்து என் பையனுக்கும் கொடுத்தேன், நான் கொண்டு வந்ததும். இது வந்து பிளெயின் நேந்திரம் காயை ஜஸ்ட்டு தோல் சீவிட்டு சிப்ஸாக போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். சிப்ஸா? அதாவது அரைச்சி அதை ராகி நம்ம ஊர்ல ஃபேமஸ், ஸோ ராகி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நான் ராகியை ஆட் பண்ணி, அதாவது என் பையனுக்கு வந்து இந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்காம இருந்தது, ஸோ நான் ராகி ஆட் பண்ணி அதுக்கு ஒரு கொண்டு வந்தேன். ஒரு வயசுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் எல்லாம் பழகி பாய்ச்சிருவாங்க. ஆமா, இது நேந்திரம் பிளஸ் பாதாம், இது வந்து நம்ம கூலா காய்ச்சலாம், தென் ட்ரிங்கா குடுக்கலாம். நீங்க வெளியே எங்க போனாலும் கூட இதை நீங்க கையில் எடுத்துட்டு போனீங்கன்னா இது நாளுமே எல்லாருமே எடுத்துக்கலாம். இதுல என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இதில் பாதாமும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கனால. இது வந்து நம்ம 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆமாம், இதில் பியூர் நேந்திரம், ஏன்னா இதில் வந்து எதுவுமே ஆட் ஆகிருக்காது. 1 இயருக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு பழங்கினதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டை விரும்புவாங்க இல்லைங்களா குழந்தைங்க, அதனால நம்ம வந்து மற்ற ஃப்ளேவர்ஸும் வந்து ஆட் பண்ணலாம். சரி, ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் சொன்னீங்க இல்லையா, இப்போ சொல்லுங்கள் எதில் என்ன பெனிஃபிட்ஸ் சொல்லி எல்லாமே காமனான பெனிஃபிட் தானே. நெக்ஸ்ட் இது ப்ரோட்டீன் ரிச் இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுன்னு சொல்லணும் ப்ராடக்ட் என்னோடய இதில். இது நேந்திரமாக வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக கூட இதுவும் வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த பவுடர், இப்போ எங்கே ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு போனாலும் நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு காய்ச்சற மாதிரி இருக்கும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸை போட்டுட்டு ப்ரோட்டீன் மிக்ஸை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடான பாலோ இல்லை தண்ணியோ போட்டு ஆற்றி குடிச்சிடலாம். காஃபி இன்ஸ்டன்ட்? ஆமாம், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. இது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்க வந்து இப்போ பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரையில் எல்லாருமே வந்து காலையில் நம்ம டீ காஃபி குடிப்போம், அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து இதை வந்து ஹெல்த்தியாக குடிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 10 கிராம் நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஊங்க் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து 6 to 8 கிராம் அளவு ப்ரோட்டீன் வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ நேந்திரமோட இது சொன்னேன், இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வெயிட் கெயினை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ கேரளாலாம் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு ஃபுட்டாகவே வந்து இதை தான் எடுத்துக்குவாங்க. ஓகே, இதெல்லாம் எங்கே வாங்கலாம், யாராவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எங்கே வாங்கலாம்? இது வந்து இப்போதைக்கு நான் வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி தான் என்னோடய ஃபோன் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, நீங்கள் அந்த மூலியமாகவும் நெட்சன் போட்டோம்னாவே நம்ம எல்லாரும். ஓகே, இல்லை அதில் வந்து ஆர்டர் பண்ணணும், ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணணும். ஆமாம், ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் அது எப்படி நம்மளுக்கு ரீச் ஆகும்? நான் வந்து கொரியர் பண்ணிடுவேன். ஓவரால் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நம்ம ப்ராடக்ட் போயிட்டுருக்கு. ஓகே, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணுனாலும் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஆனால் நேரில் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும், ஃபோனில் ஆர்டர் பண்ணாலே ஒரு தயக்கம் இருக்கும், அது எப்போ வரும் எப்போ வந்து சேரும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து. இப்போ அமேசான் மாதிரி ஆன்லைனில் சில பேர் நம்ப மாட்டாங்க, நேரில் பார்த்தோன்னா நம்ம பார்த்து வாங்குவோம். அந்த மாதிரி நேரில் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆப்ஷன் இருக்கு. நேரில் வாங்கினாலும் ஆப்ஷன் இருக்குது, நம்மளது ரெண்டு ஆர்கானிக் ஷாப்லேயும் வச்சுருக்காங்க. விருகம்பாக்கம்ல தென்றல்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ஷாப்லேயும் இருக்குது, இங்கே வயல்லையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுலேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே அண்ணா நகரில் ஒரு ஆர்கானிக் ஷாப்லேயும் இருக்குது. அப்படி இல்லாமல் நம்ம வந்து டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணால் நாங்கள் அட்ரஸ் சொல்லுவோம், நீங்கள் வந்து எங்ககிட்ட வாங்கிக்கலாம். இது ஈரோட்லேயும் இருக்குது, தென் சென்னையிலையும் இருக்குது. ஈரோடு தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் பிளேஸ் வந்து ஈரோடு. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா பவுடர் வச்சுருக்கீங்க, இங்கே ஒன்று வச்சுருக்கீங்க மிக்ஸு, அது என்னமோ உருண்ட மாதிரி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் என்னது? இப்போது என்னென்னா இது வந்து நம்ம பவுடர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு இது இருக்கும், அதுக்காக வேண்டி தான் நான் இந்த வந்து பவுடராக போட்டு வச்சுருக்கேன். நம்ம பவுடர் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணா? ஆமாம், ஓப்பன் பண்ணால் நிறைய பேர் கேட்பாங்க என்ன கலரில் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ ராகி மட்டும் இன்னும் கொஞ்சம் ராகி இதோட ப்ரௌனிஷாக இருக்கும், மற்ற ரெண்டு பவுடருமே வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ல வச்சு என்னென்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இது
தண்ணியிலையோ பால்லையோ கலந்து சாப்பிடலாம். வேற என்ன இது லட்டும் பண்ண முடியுமா? ஆமாங்க. ஏன்னா என்னன்னா எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க, நான் நேந்திரம் சொன்னதையுமே இது வந்து குழந்தைங்களுக்கான ஃபுட்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிடுது. இது வந்து குழந்தைங்க இல்லாமல் பெரியவங்க வரையிலும் எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்ம நம்மளோட ஊங்கு நேந்திரம் ராகி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சுலின் லெவலில் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. ஓகே. அதனால் வந்து ஆமாம் மெடிக்கல் ரீதியாக இது எல்லாமே வந்து இதில் இருக்கிற நேச்சுரல் தான். நம்ம இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. 100% எல்லாமே ஆர்கானிக்கான ஒரு விஷயத்தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம போரேஜ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது எந்த இதில் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒருத்தர் வாங்குறாங்க, ஏதோ அதை வந்து செய்கிறாங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒன்று மட்டும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் எப்படி பண்ணிக்கலாம்? மற்றதெல்லாம் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு அதை சின்ன ஒரு டெமோ மாதிரி ஒரு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், எப்படி பண்ணலான்னு. வித்தின் 2 மினிட்ஸில் அதை பண்ணிடலாம், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் நேந்திரம் பவுடர் எடுத்துக்கிறேன். பாதாம் நேந்திரம், மூங்க் நேந்திரம் பாதாம் பவுடர். இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு, இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கலக்கிற அளவுக்கு. இப்போ இது பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறோம். நம்ம நல்லா குக் பண்ணோம். இதோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணியில் பண்ணலாம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா பாலில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான். இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆனதையும் ஒரு பபுள் வரும் இதுலேருந்து. அப்படியே பபுள் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இருந்த கலர்லேருந்து அப்படியே ஒரு ஆஷ் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். தண்ணியாக இருக்கிறது அப்படியே கெட்டியாகும். ஆனால் கை விடாமல் அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே நம்ம கலரிட்டே இருக்கணுங்க. இல்லைனா என்னாகும் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நம்ம கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் தான் பண்ணியிருப்போம், அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வரும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், இந்த பபுள் வந்துட்டாவே போதும், இது குக் ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் இப்போ நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, அதாவது வெறும் நம்ம நேந்திரம் அண்ட் பாதாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெயில் காலத்தில் வந்து இதோட மோரோட சேர்ந்து கொடுக்கலாம். இன்னும் இது எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை பண்ணி கொடுக்கலாம், இட்லி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் என்னென்னா நீங்கள் வெறும் தோசை உங்கள் தோசை மாவோடையே நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இதில் நம்ம கூழ் கிளறணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிளறிட்டு நீங்கள் தோசை மாவோடு வந்து கலந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி நம்ம இட்லியும் கூட இதில் பண்ணலாம். இதில் இப்போது வந்து நம்ம குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து ஸ்வீட்டு தான் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை பெரியவங்க வந்து டக்குன்னு வராங்கன்னா இந்த மாதிரி கூழ்லாம் காய்ச்சி கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. கன்சீவாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல வந்து ரெசிபியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லட்டு. நம்ம வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு வந்து நம்மளோட பாதாம் நேந்திரம் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக வறுத்துட்டு கூட நட்ஸு தென் நெய் ஆட் பண்ணி ஜஸ்ட் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. கூட நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டேட் சிரப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்டு சாப்பிட்டிங்கனாவே அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கான கொடுக்க வேண்டியது வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுவும் இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருந்தீங்க, உண்மையிலுமே நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்து சொல்லுங்கள், ஒரு உமன் ஆண்டர்பிரனராக ஆகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை நம்மளும் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் நம்மளும் ஒரு ப்ரூவ் பண்ணணும், தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற உமன்ஸ்க்கு எல்லோரும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்னால் என்ன? ஏன்னா நீங்கள் ஒரு 4 வருஷமாக இதில் இருந்துட்டீங்க, அப்போ எது ரொம்ப முக்கியம், அவங்க எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட அறிவுரையை நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஃபேமிலி தான் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம செய்யும்போதெல்லாம் நம்மளை பற்றி இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம கவனம் பிஸ்னஸை விட்டுடலாமா, நம்ம பிஸ்னஸ் செய்கிறதா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு புரிதல், என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு டைம் உட்காந்து பேச ஆரம்பித்தார். என்ன அப்படின்னா
இங்கே பாருமா நீ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து நீ பக்கத்தில் உட்காரதில்லை படிக்க, தென் பையனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன் அது பண்ணுறதில்லை, அவனோட திங்கிங் ஃபுல்லாக அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஆமாம்மா நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பேன் நான். அப்போவும் அவர் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் அதையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணேன். வர ஆரம்பிச்சேன். ஆமாங்க, ஃபஸ்ட்டு கேட்டால் எல்லாத்துக்கும் அப்படி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே இப்போது நட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1 ரூபாய் செலவு பண்ணியிருந்தா கூட அதில் வந்து ஃபுல்லாக கணக்குக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து வித்து ஜிஎஸ்டியோடு தான் பண்ணுறோம். ஸோ பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ வர லேடிஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, பேலன்ஸ்டாக ஃபேமிலியும் பிஸ்னஸையும் பேலன்ஸ்டாக பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் எடுத்துகிட்டு போகலாம். இதை ஃபேமிலி வந்து ஃபேமிலியும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான இப்போ நான் எந்திரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 3:50 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு எனக்கான ஒர்க் அவுட்ஸு நான் என்னோடய இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய குக்கிங்கு காலையில். ஆமாம், காலை டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு உமன் ஆண்டர்பிரனராக இருக்கிறவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனாக வந்து மாற முடியும். அது வந்து நான் எல்லா லேடிஸ்க்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் நான். கண்டிப்பாக, ஏற்கனவே நம்ம வந்து ஆல்ரெடி உங்களை குடிசால இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்போ வந்து இவங்க ஆண்டர்பிரனராக இருந்தாங்க, இன்றைக்கி இவங்களுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, இப்போ இவங்க பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக உங்களை நான் இன்டர்வியூ பண்ணுவேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. ஓஹெச் டீம் சார்பில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. தேங்க்யூ. உங்களோட பிஸ்னஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் உங்களோட இன்டர்வியூக்கு அப்புறம் என்னோடய பிஸ்னஸ் வந்து சேஞ்ச் ஆனது. என் ஹஸ்பண்டே அப்போது இதை ஷேர் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவருக்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் வந்து எங்கள் அம்மாவோட பங்கும் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஊருக்கு போகணுன்னாலும் எங்கள் அம்மா வந்து எனக்கு இருந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என் குழந்தைகள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும், என் ஹஸ்பண்ட் அம்மா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தென் ஓஹெச் சேனல் வந்து ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணோம். ஏன்னா உங்களை பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னோடய இது வந்து இன்டர்வியூ வேறு மகளிர் மலர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து கேட்டது, நான் வந்து உங்களோட இன்டர்வியூ வந்து ஓஹெச் சேனலில் பார்த்தேன், நீங்கள் பேசுனது நல்லா இருந்துச்சு, அவங்க அந்த மாதிரி கேட்டுட்டு வந்து எடுத்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டா இருக்காங்க, இந்த பயணம் கண்டிப்பாக தொடரும். உங்களோட பயணமும் ஒரு வெற்றி பயணமாக தொடரும். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் இல்லை இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.